நன்றி பிதாவே, ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. மற்றும் ஒரு புதிய வருடத்தை அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கூட்டியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல் ஆண்டவரே நீர் காத்து வந்தீர். நீர் எங்களுக்காக செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறீர், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வாதமாக ஆக்குகிறதிலே நீர் பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறீர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையின் மூலமாய் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் அங்கே எடுத்த ஜெயத்தினாலே நாங்கள் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமே. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஜனமாய் இருக்கிறோமே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை ஆராதிக்க இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியத்திற்காக மறுபடியும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.